ஒரு பொய்யாவது சோக்கண்ணே, என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வேன், உயிர் வாழ்வேன், உயிர் வாழ்வேன். நல்ல பாட்டு, அவ்வளோதான். இப்போ மெலடி பாட்டு பாடுறதுக்கு ஆள் இருக்கா, கம்போஸ் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கா, அதே வரிகளை மாதிரி எழுதுறதுக்கும் ஆள் இருக்கா, அது இன்னைக்கு வேணுமா? இந்த லைஃப் கிடச்சிருக்கு, மியூசிக் கிடச்சிருக்கு, பீப்புள் லவ் மீ, அது மாதிரி ஒரு பாப்புலாரிட்டி, அதெல்லாம் ஒரு பிளெஸ்ஸிங்காக இல்லை தான் வரும். நம்மளால் ஒன்லி பாட முடியும். டேர்னிங் பாயிண்ட் மேட் ரஹ்மான், பிகாஸ் மியூசிக் இஸ் எ ஹீலர். எல்லாம் சேர்ந்து இருக்கணுமே, அப்புறம் யார் நடிக்கிறா, என்ன ஃபில்ம், என்னெல்லாமோ இருக்குது. ஸோ எல்லாம் கிளிக் ஆனால் அது பாட்டுக்கு போகும். ரொம்ப நாள் கழித்து அது மாதிரி ஒரு ஒரு பியூட்டிஃபுல் பாட்டு, ஒரு ஒரு ஃப்ளோ இருக்கு பாட்டில். கவர்மெண்ட்டில் எவ்வளோ பவர் இருக்கோ அதை விட ஜாஸ்தி உங்கள் கையில் பவர் இருக்கு. தட் இஸ் மை அட்வைஸ் டு மீடியா. எங்கள் அம்மா குமுதம் படிப்பாங்க, எங்கள் பாட்டி கூட பாடுப்பாங்க. மை பெஸ்ட் விஷஸ். குமுதம் சேனல் அதை பாருங்க, ஷேர் பண்ணுங்க. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். மெலடி கிங் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஹரிஹரன் சார் இன்றைக்கி நம்ம மீட் பண்ணுறோம். இசையமைப்பாளராகவும் நிறையா அவங்களுடைய பங்களிப்பு தமிழ் சினிமாவில் இருந்திருக்கு. மோதி விளையாடு பாடலில் அவ்வளோ சீக்கிரத்தில் மறக்க முடியாது. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. நிறைய தடவை சென்னைக்கு வந்துட்டு போகிறீங்க. சென்னையில் என்ன மாற்றத்தை இப்போ சமீபத்தில் பார்க்குறீங்க? நைன்டீஸ்லேருந்து வரேன்னா, ஐ மீன் எயிட்டிஸ் எயிட்டிஸ் நைன்டீஸ்லேருந்து வரேன். இப்போ நிறைய இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, நிறைய இப்போ ஃப்ளைஓவர்ஸ் இருக்குது, மெட்ரோஸ் இருக்குது. ஆக்சுவலி கம்பேர்ட் டு அதர் சிட்டிஸ் இங்கே டிராஃபிக் கம்மி, ரெகுலேட்டடாக இருக்குது. ஓகே ஓகே. பாம்பேலாம் ரொம்ப கஷ்டம், பட் அது பார்த்துக்கிறது சென்னை இஸ் பெட்டர். இங்கே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னா எது சொல்லுங்க? பிடிச்ச இடம்னா யூஸ்வலி இங்கே இருக்கிறதுலாம் ஸ்டுடியோ தான். போனோம்னா இங்கே ஸ்டுடியோ போய் பாடுவேன், வெளில வருவேன். ஷோஸ் இங்கே நல்ல ரசிப்பாங்க. இங்கே வந்து கசல் பண்ணியிருக்கேன், தமிழ் பாட்டு நிறைய பாடியிருக்கேன், லைக் லைட் ஃபிலிம் சாங்ஸ், கிளாசிக்கல் பாடியிருக்கேன். எல்லாருக்கும் வரவேற்பாங்க. அண்ட் வெரி மியூசிக்கல் பீப்புள் இங்கே வந்து. சின்ன வயசில் நான் அம்மா கர்நாடக மியூசிக் பாடுவோம், அப்போது சீசனுக்கு வருவோம். அப்போது மியூசிக் அகாடமியில் நிறைய வந்திருக்கேன் நான். அந்த ராய்பட்டாவில் தான் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, ஸோ இருந்தாங்க. அப்போ இப்போ சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அண்ட் மரீனா பீச் ரொம்ப பிடிக்கும். அப்போ அந்த சுண்டலில் நிறைய சாப்பிட்ருக்கேன். இப்போ ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா ஒரு இசை குடும்பம், அம்மா அப்பா பசங்க இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் வந்து ஒரு பெரிய காட்ஸ் கிஃப்ட்னு சொல்லலாம். இப்போது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த வாரிசு அப்படிங்கிறது வராது இல்லையா? ஒரு பெரிய பெரிய லெஜெண்டுக்கு அவங்களோட பசங்களும் அதே மாதிரி வரமாட்டாங்க பெரும்பாலும். ஆனால் அப்படின்னு மூன்று தலைமுறையாக கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு இசை குடும்பமாக இருக்கீங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? நான் எப்போதுமே அம்மாட்ட சொல்லுவேன், அம்மா நீங்கள் வந்து நீங்களும் அப்பாவும் எத்தனை உழைச்சிருக்கீங்க மியூசிக்காக, அதனால தான் எனக்கு இந்த லைஃப் கிடச்சிருக்கு, மியூசிக் கிடச்சிருக்கு, பீப்புள் லவ் மீ, அது மாதிரி ஒரு பாப்புலாரிட்டி, அதெல்லாம் ஒரு பிளெஸிங்காக இல்லை தான் வரும். நம்மளால் ஒன்லி பாட முடியும். அது ஹிட் ஆகிறது அந்த இந்த விஷயம் இருக்கு இல்லையா, அது நம்ம கையில் கிடையாது. அப்போ என் பையனும் பண்ணிட்டுருக்கான். பஸ் ஜஸ்ட் ப்ரே தட் ஹீ ஆல்சோ செட்டில்ஸ் வெல். அக்ஷய் கரண் வந்து ஆக்டர். அவர் எப்படி முதல்ல வந்து நடிக்க போகிறேன்னு சொன்னால் நீங்கள் வேணாம்னு சொல்லியிருந்தீங்க, மறுபடியும் ஓகே சொல்லிட்டீங்களா? கரண் வந்து ஒரு 12th ஸ்டாண்டர்ட் பண்ண அப்புறமே அப்போவே சொல்லிட்டான் எனக்கு, ஐ வாண்ட் டு கிராஜுவேட் இன் ஆக்டிங், ஐ வாண்ட் டு பி அன் ஆக்டர். சரி ஓகே. உங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத டேர்னிங் பாயிண்ட்னா எதை சொல்லுவீங்க? டேர்னிங் பாயிண்ட் ஒன்று வந்து கொலோனியல் கசின், கரியர் வைஸ் டேர்னிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் அந்த டைத்தில் இப்போ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி மேட் ரஹ்மான் டர்னிங் பாயிண்ட். ரோஜால தான் நீங்களும் ஏரமான் சார் இணைகிறீங்க, அது பயங்கர சூப்பர் டூப்பர் ஹிட். அதுதான் என்ட்ரி என்னோட. இப்போ வந்து மறுபடியும் எப்போ உங்கள் காம்போ எதிர்பார்க்கலாம்? அது வரும் அப்படி இருக்கிறது. சமீப காலங்களில் இமான் சாரோட இசையில் நீங்கள் பாடியிருக்கீங்க. ஆமாம். இந்த வாணை பாடும்போது அஜித் சாருக்கு வந்து ஒரு அந்த பாட்டு பாடுறோங்கிறப்போ எப்போ ஃபீல் இருந்தது? நல்லா இருந்தது. பாட்டு பாடினோட கேட்டோடனே சொன்னேன், நல்லா பாடுறப்போ ஒரு ரொம்ப மெலோடியஸாக இருக்குது. அண்ட் இது டெஃபினட்டாக பீப்புள் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க, பிகாஸ் ரொம்ப நாள் கழித்து அது மாதிரி ஒரு ஒரு பியூட்டிஃபுல் பாட்டு, ஒரு ஒரு ஃப்ளோ இருக்குது பாட்டில்.
கிமிக்ஸ் இல்லாமல் ஒரு ஃப்ளோ இருக்கு, ரொம்ப இருக்காரு. ஒரு பாடலுக்கு இந்த இசை, வரிகள், அப்புறம் பாடகர் எல்லாம் சேர்ந்து இருக்கணுமே. அப்புறம் யார் நடிக்கிறா, என்ன ஃபில்ம், என்னெல்லாமும் இருக்கு. ஸோ எல்லாம் கிளிக் ஆனால் அது பாட்டுக்கு போகும். இது விவேகாவோட வரிகள், வானே வானே சமீபத்தில் ஹிட் அப்படிங்கிறப்போ. இப்போ பாடல் ஆசிரியர்களை நீங்கள் வந்து இந்த வரி இவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது பாராட்டியிருக்கீங்களா? ஆ, பின்ன டெஃபினட்டாக இப்போ நல்லா இருந்தால் உடனே சொல்லிவிடுவேன், ரொம்ப அழகாக இருக்கே லிரிக்ஸ். அப்படி மறக்க முடியாத பாராட்டு யார் கொடுத்துருக்கீங்க, இல்லை அவங்கள யாரை பாராட்டியிருக்கீங்க? வைரமுத்து சார், நிறைய என்னமோ பாடுறேன், பாடு நிறைய அழகு சம்மந்தப்பட்ட பாடல்கள் நல்ல. ஆமாம் ஆமாம், என்னமா ஒரு பொய்யாவது சொல் கண்ணு, இது மாதிரி அது ஒரு இன்னொரு ஃபீல். அது ரெண்டு லைன் எங்களுக்கு, ஒரு பொய்யாவது சொல் கண்ணே என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வேன், உயிர் வாழ்வேன், உயிர் வாழ்வேன். பாட்டை கேட்டு உயிர் வாழ்ந்துடலாம் போல. உங்களுக்கு வர விமர்சனங்கள் எப்படி எடுத்துக்குவீங்க? விமர்சனங்கள் வருதா? ஓப்பன், ஓப்பன், ஓப்பன். அது நல்லா சொன்னாலும் கரெக்டு, அவங்களுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணாலும் அதை பற்றி ஐ திங்க் என்ன, ஏன் ஏன் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க என்னதுன்னு. ஸோ அது போல் இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது என்ன தோணுது? இது வந்து நினைவுபடுத்துறீங்க, இது வந்து இந்த சப்பா சப்பா சர்க்காச்சல்லே ஒரு பாட்டு பாடினேன், நானும் சுரேஷும், சுரேஷ் வாட்கர், இதுதான் விஷால், விஷால் பரத்வாஜ் மியூசிக் டைரக்டர், இப்போது பெரிய டைரக்டர் அண்ட் மியூசிக் டைரக்டர். இது குல்சா சாப். அது ரைட்டு, ரொம்ப சின்ன. ஆமாம் ஆமாம், திஸ் மஸ்ட் பீன் ஏர்லி 90s. ஓகே, இந்த மொமெண்ட் பற்றி சொல்லுங்கள். ஆ, இது வந்து ஐஃபாவுக்கு போயிருந்தோம், இது செகண்ட் சன் கரண். ஸோ வியூர் ஸ்டேயிங் அட் டைம் ஸ்கொயர். ஸோ ஒரு படம் எடுத்தோம் அங்கே. இது யார்? ஆ, நானும் லெஸ்லியும். இந்த மோதி விளையாட்டில் ஒரு கவாலி நாங்கள் ரெக்கார்ட் பண்ணோம். அதுக்கு நாங்கள் சண்டிகர் போயிருந்தோம். அங்கே இது கோல்டன் டெம்பிள், இஸ் லெஸ்லி நானும். அண்ட் இது வந்து கண்மணியேன்னு ஒரு பாட்டு வருமே, அது அங்கே போய் ரெக்கார்ட் பண்ணோம். ஓகே ஓகே ஓகே. ஐமான், எஸ் எஸ் எஸ். இது நம்ம எங்கள் ஸ்டுடியோ தான் இது. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். என்ன பாடலில் போகிறேன்? இது ஐ திங்க் இது வாணி தான். பார்க்கணும், வாணி வாணி இருக்கலாம், இல்லைன்னா அதுக்கு முன்னாடி போகுது, இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடினேன் நான். ஆ, வாணி இருக்கு. செமையான ஃபோட்டோ. இது வீட்டில் சும்மா கரண், நான், அக்ஷய், விஜய் யார், கரண், கரண். ஏன் இது 2 months பேக் நானும் கரணும் வியூன் சென்னை. ஓகே ஓகே. ஸோ அப்போ ஃபேமிலியோட. கரெக்ட். என்ன மூமெண்ட்? வெரி வி ஆர் வெரி ஹாப்பி. இது செம சாங். நீங்கள்லாம் அந்த ஆல்பம் சாங் அந்த கரெக்ட் 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 அந்த ரொம்ப அந்த நினைவுகள் பற்றி பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலி இது வந்து அந்த அஃப்சானே சொல்லிட்டு ஒரு வீடியோ, கசல் வீடியோ, அதில் நான் பாட்டேன், இவர் மியூசிக் கொடுத்தார். மாடல் ஃபேமிலியே சேர்ந்து அதில் ஃபுல்லாக. ஆமாம் ஆமாம், இதை பண்ணிட்டுருக்கேன். இது ஒரு அந்த சீன் இல்லையா? ஆ, சீன். அது அது என்ன சீன்? ஆ, இவர் தான் டைரக்டர், ஹி இஸ் டெல்லிங் மீ டு சிங் தட் சாங். ஏதோ டைரக்ட் பண்ணிட்டுருக்காரு. இது வந்து ஐஃபா, கைலாஷ் கேர், ரஹமான். நாங்கள் ரெண்டு பேரும் இப்படி மறுபடியும் பார்க்கணும்னு விரும்புகிறோம். ஓகே, இது ரொம்ப நல்ல மொமெண்ட். அது மறுபடியும் வந்து இப்போ தமிழுக்கு பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர் கூட வேணும், சேரணும் அப்படின்னா யார் கூட சேர விரும்புவீங்க? இப்போ எல்லாருக்கூட மோஸ்ட்லி பாடியிருப்பீங்க இல்லையா? நான் எல்லாமே ஐ நல்ல பாட்டு, அவ்வளோதான். எந்த புதுசாக வர மியூசிக் டைரக்டர் கூட? அஃப்கோர்ஸ் அஃப்கோர்ஸ், ஐ ஆல்வேஸ் சப்போர்ட். இன்றைக்கி இருக்கிற பாடல்கள் வந்து எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் மெலடி கிங், கிட்டத்தட்ட மெலடி சாங் அப்படின்னாலும் கூட ஏ ரஹ்மான் காம்போலாம், இளையராஜா காம்போலாம் உங்கள் சாங் வந்து ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும். இன்றைக்கி அந்த மெலடி சாங்ஸ் அந்த மாதிரி எப்படி பார்க்குறீங்க இன்றைக்கி? சரி, அது அது டைரக்டரோட கான்செப்ட் பற்றி. இப்போ இப்போ மெலடி பாட்டு பாடுறதுக்கு ஆள் இருக்கா, கம்போஸ் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கா, அதே வரிகளை மாதிரி எழுதுறதுக்கும் ஆள் இருக்கா, அது இன்றைக்கி வேணுமா, ஒரு ஸ்டோரியில் வேணுமா,
அதுக்கு அந்த ஸ்டோரிக்கு என்ன மவுண்டிங் எப்படி. ஸோ அந்த இப்போது ஃபிலிம் மியூசிக் வந்து பியூர் மியூசிக் இல்லை, மொதல் பியூர் மியூசிக்னால் மியூசிக் பர்சே இல்லை, நாட் ஓன்லி மியூசிக், இட் இஸ் அந்த மியூசிக் வந்து இட் இஸ் ஜாயின்ட் வித் த ஃபிலிம். ஸோ ஃபிலிம் இருக்கிற மாதிரி தான் மியூசிக் இருக்கும். ஸோ இந்த ட்ரெண்ட், ஃபிலிம் ட்ரெண்ட்ஸ் சேஞ்ச் ஆக இந்த மியூசிக் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும். தனியாக அதை ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் மெலடி பண்ணி பாடியிருக்கீங்க, ஃபோக் பாடியிருக்கீங்க, கிளாசிக்கல் பாடியிருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானது எது? குட் மெலடி, எதுவாக இருந்தாலும் மெலடியாக இருக்கணும் அப்படின்னு. ஓகே, இப்போ நீங்கள் மற்ற மொழிகளில் பார்த்தீங்கன்னா ஜட்ஜாக இருந்திருக்கீங்க ஒரு இசை நிகழ்ச்சிகளுக்கு, தமிழுக்கு அப்படி நீங்கள் இன்னும் வரலை, அதை எப்படி பார்க்கலாம்? ஆ, வருவாங்க, வரலாம். 7 வருஷத்துக்கு முன்னாடி ஹரியுடன் நான் ஒரு பண்ணேன், அது அது மாதிரி ஏதாவது பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஓகே, ரொம்ப நாங்கள் சீக்கிரமாக அதை எதிர்பார்க்குறோம். மோதி விளையாடு படத்தில் வந்து நிறைய ஒரு நல்ல ட்ரீட் கிடைச்சிது எங்களுக்கு, அதே மாதிரி மறுபடியும் எப்போ எதிர்பார்க்கலாம்? ப்ரொடியூசர் வந்தால் நான் பண்ணுறேன். அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு உங்களுடைய இசையில் அந்த மெலடி பாதி காதல் பாதி அது நல்ல காம்பினேஷன், அது அது ஃபியூஷன் வந்து பாம்பே ஜெயஸ்ரீ அண்ட் சுனிதா சார்த்தி. ஸோ ஒரு ஒரு வந்து வெஸ்டர்னில் பாடுவாங்க, இது வந்து ரொம்ப சுத்தமாக இந்தியனாக பாடுவாங்க. எல்லா இதுவுமே கலந்து இருந்தது அந்த பாடல்ல, கரெக்ட் கரெக்ட், எல்லாம் பாதி பாதியாக இருந்தது. அப்போ பாதி பாதி முழுசாயிடுச்சுன்னு அர்த்தம். அல்ல, தேவா சார் எப்படி நீங்கள் அதை சொல்ல? தேவா சார் அந்த இந்த பாட்டு மோதி விளையாடு மோதி நான் கம்போஸ் பண்ணுறத எனக்கு தேவா சாரோட வாய்ஸ் கட்டுது ஒரு. ஸோ நான் லெஸ்லி கட்டுறது கிடையாது, தேவா சாரோட பாட்டு வாய்ஸு. ஸோ நான் போட்டு காமிச்சேன். ஸோ உடனே சொன்னேன், எக்ஸாக்ட் ஹரி, வி ஷுட் இன்வைட் மிஸ்டர் தேவா டு சிங் தி சாங் சொல்லிட்டு அது மாதிரி வந்தது. அவர் வந்து உங்கள்கிட்ட வந்து சொன்னார் பாட்டு பாடிட்டு, ரொம்ப குஷியாக இருந்தார். நான் சொன்னேன், எப்படி சார் இப்படி இருக்கு, நல்லா இருந்ததுப்பா, இது ரொம்ப என்ஜாய் பண்ணார். அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் அவரை அடுத்தடுத்து பாட அவர் மற்ற படங்களில் கூப்பிட்டுருக்காங்க. நீங்கள் நிறைய லாங்குவேஜஸில் பாடிட்டு இருக்கீங்க, உங்கள் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான லாங்குவேஜ் இது? எல்லாம் தான்மா, அப்படின்னு ஒரு லாங்குவேஜ். தாய்மொழியோட ரொம்ப இணக்கமாக இருப்பாங்க. தாய்மொழி தமிழ் ரொம்ப பிடிக்கும், உருது பிடிக்கும், உருது நிறைய பாடிருக்கேன் நான். அப்புறம் வேறு எல்லா லாங்குவேஜஸும் பிடிக்கும். சில தெலுங்கு பாட்டு பாடுவேன், பாடினப்புறம் என்ன அது என்ன ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் அந்த தெலுங்கில். ஸோ எல்லாத்துக்கும் எல்லா லாங்குவேஜ்க்கும் ஒரு ஒரு பியூட்டி. இயக்குற என்ன இருக்கா? மியூசிக் டைரக்ஷன். டைரக்ஷனை இயக்கமே இல்லை, இல்லைப்பா, இல்லை அது நினச்சதே கிடையாது. நீங்கள் நிறைய பெரிய பெரிய உயரிய விருதுகள்லாம் வாங்கியிருக்கீங்க, ஆனாலும் மக்களோட பாராட்டு தான் பெரிய விருது அப்படின்னு இசைக்கலைஞர் நினைப்பாங்க. சமீபத்தில் கிடைச்ச மறக்க முடியாத பாராட்டு? சமீபத்தில், பட் வென் ஐ காட் மை பத்மஸ்ரீ, தட் வாஸ் அ கிரேட். ஓகே ஓகே. தமிழ் மொழி பாடல்களே ஹிந்தியில் பாடும்போது இந்த பாட்டு செம்மையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண பாட்டு. உயிரே உயிரே வந்து என்னோடு கலந்து விடே, நினைவே நினைவே அந்த பாட்டு வந்து இன்ன வரைக்குமே வந்து எல்லாரோட காதலர்களுக்கான ஒரு பாட்டாவே இருக்கும். ஒரு கனெக்டிவிட்டி அதில். உங்களுக்கு பிடிச்ச ரொம்ப லவ் சாங் நீங்க அடிக்கடி ஃபீல் பண்றது? இந்த ஏதோ ஒரு பாட்டு இருக்குல்ல பாட்டு, அது என்ன ஒரு சிம்பிளிசிட்டி, ஒரு சோ பியூட்டிஃபுல் இட் இஸ் லைக். நான் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த பாட்டு நிறைய கேட்பேன், அப்படி போயிட்டு இருக்கோம் அந்த பாட்டுக்கு. அண்ட் லிரிக்ஸ் அந்த மாதிரி இருக்கு, அந்த அன்பே அன்பே கொள்ளாதே, அது ரொம்ப ட்ராமாட்டிக் சாங். அது எங்களுக்கு ஆளாள கண்டா ரொம்ப பிடிக்கும். ஆளாள கண்டா அது வந்து ஒரு ஒரு வெரி ஃபென்டாஸ்டிக் சாங். அதில் ஹை பாயிண்ட் வந்து எம்எஸ் விஸ்வநாதன் சார் பாட்டிருக்காரு, அது தந்தானா 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 அப்படி அவரோட வந்து ஒரு ஃபோக் வாய்ஸில் பாடுறாரு, ரொம்ப அழகாக பாடியிருக்காரு. எம்எஸ் சந்திக்கும் போது என்ன சொன்னாங்க இந்த பாட்டு பாடும்போது? அதுக்கு முன்னாடி சந்திச்சிருக்கேன், என்னோடய கசல்லாம் ரொம்ப பிடிக்கும் இருக்கு. கசல்னா என்ன எங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஏதாவது? கசல் ஒன்றும் இல்லைம்மா, உருதுவில் பாட்டு மீட்டர் இருக்கு, ரதீஃப் காஃபியா, அது கப்ளெட் மேட்ச் ஆகணும், லைக் ஹுஸ்னு கோ சாந்த் ஜவானி கோ கவல் கஹதே ஹே கஹதே ஹே உன்கி சூரத் நசர் ஆயே தோ கசல் கஹதே ஹே, இந்த எண்டிங் சேமாக இருக்கும். இருக்கு அதுல
ஸோ அதை மெட்டு போட்டு பாடுறது. பெரிய ஜாம்பவான்கள்லாம் இளையராஜாவும் ஏஆர் ரஹ்மான் தான் எங்களுக்கு. அதுக்கப்புறம் இப்போ நிறையா இசையமைப்பாளர்கள் வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ரெண்டு பேருக்குமான வித்தியாசம் ஒற்றுமை அப்படின்னு எதை சொல்லுவீங்க? ஒற்றுமைன்னா ரெண்டு பேர்ட்டையும் இந்த ஜீவன் இருக்குல்ல, ஸோ சங்கீதம் ஜீவன், இந்த கண்டென்ட் ஆஃப் மியூசிக், அது ரெண்டு பேர்ட்டையும் இருக்குது. ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டு. சென்னை மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அதே மாதிரி பாடல் கேளுங்க. பிகாஸ் மியூசிக் இஸ் எ ஹீலர். இப்போ ஸ்ட்ரெஸ் ரொம்ப இப்போ ஜாஸ்தி. இப்போ நம்மளுக்கு எல்லாருக்குமே லைஃப் லைன்லாமோ யூனோ அம்மச் குயிக்காக போயின்ட்டுருக்கு. ஒரு 10 நாள் விஷயம் வந்து ஒரு 2 மணிக்கூரில் ஆறுது. ஸோ அது மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்குது நம்ம நர்வ்ஸ்க்கு, அதை பீஸ்ஃபுல்லாக ஆக்கிறதுக்கு நம்ம மியூசிக் ஒன்று தான். ஸோ லிசன் டு குட் மியூசிக். காட் பிளஸ். உங்களோட எந்த பாட்டு கேட்டால் நாங்கள் எப்போவுமே உற்சாகமாக இருக்கலாம்னு நினைக்கிறீங்க? தமிழா தமிழ் இருக்கணும். That is my advice to media. இது ரொம்ப ஒரு பாரம்பரியமான பத்திரிகை குமுதம். நீங்க படிச்சிருக்கீங்களா? பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கீங்க. ஓகே ஓகே. குமுதம் நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த வீடியோ இந்த YouTube சேனல் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு my best wishes. எங்க அம்மா குமுதம் படிப்பாங்க, எங்க பாட்டி கூட பாடிப்பாங்க. அப்போ அதுல தொடர் கதையெல்லாம் வரும்ல, அப்போ they used to enjoy it a lot. Yes. ஸோ வெரி நைஸ். ஓகே, இவ்வளோ நேரம் ரொம்ப அருமையாக உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. குமுதம் சேனல், அதை பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள்.